அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாக்கிங் டைம் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் வ்ளாகாக வந்துட்டு என் கஷ்டத்தை சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்ட்டு மேபி உங்களுக்கு வ்ளாகு போரிங்காக இருந்திருந்துருக்கலாம். ஸோ ஆனால் அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ என்னையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருமா இருமா ஆ சரி சார் அது க்ளோஸு. என்னையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ஷாப்பிங் விலாக் மாதிரி நம்ம பார்க்கலாம். லுலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஈது வந்துருச்சு, நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு கொரோனா டைமிங் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் சேல்ஸ் இடையில டல்லாக இருந்ததுனால மறுபடியும் வந்து கீப்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்க ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொன்னது தான், ஆஃபர்ஸ் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு வாங்க டப் இருக்கணும். நம்மளுக்கும் இப்போ மணியெல்லாம் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த வ்ளாகை வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்களா? ஃபேஸ் மாஸ்க் இருக்கு பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை, இப்போ ரேட்டு இன்னும் கம்மியாக இருக்கு. அன்னைக்கு அதுவே கம்மின்னோம்ல, என்ன ஏரியா இது? வாங்கிட்டு போறதுதான். ஸோ ஈது வந்துருச்சு, எல்லாம் என்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா பக்ரீத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பெருநாள் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ நான் என்னோடய சாரீ கலெக்ஷன் ப்ளாக் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு கம்பி புடவை காட்டியிருப்பேன், ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும், ஹெவி மெட்டல் ஜப்பான் சாரின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பி, அதுதான் வந்து கட்டலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம புள்ளதாச்சியாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதும் இந்த டைமில் ஒரு இது கிடையாது, கொஞ்சம் நேரம் போட்டு நிற்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம், அது இப்போதைக்கு நினச்சிட்ருக்கேன். என்ன சித்தி குட்டிக்கு மட்டும் சும்மா ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நீங்கள் என்னெல்லாம் வந்து எல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அடமாவு ப்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன், அதப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. லுலுவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாவு செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, இந்த தோசை மாவு செக்ஷன்லாம், அங்கே வந்துட்டு இந்த டேஸ்டி ப்ராண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான உணவு, எஸ் அது இன்னும் நம்மளே அரைக்கிறது இன்னும் நல்ல ஹெல்தி தான். பட் இன்ஷா அல்லாஹ் நம்ம கிரைண்டர் வாங்கிட்டு அரைச்சிருவோம். ஓகே, ஃபிஷ் செக்ஷன், ஃபிஷ்ஷு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அலௌடுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மட்டன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆட்டுக்காலா? மட்டன் டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சிக்கன் வாங்கிறியா? அதுவும் போராக இருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒன்று தோணும். அன்னைக்கு தான் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், தயிர் சோறு செய்வோம், உருளைக்கிழங்கு வறுப்போம்னு பிளான் பண்ணி டப்புன்னு எனக்கு மூட் ஸ்விங்கில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், மீல் மேக்கர் எடுத்து தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு டக்குன்னு 15 மினிட்ஸ்லலாம் மீல் மேக்கரை வச்சு சும்மா ஒரு பிரியாணி மாதிரி போட்டு விட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து மைண்டு மாறுது. யோசிப்போம். ஃபைனலி வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு.
கேரட் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆஸ்திரேலியா அப்புறம் சைனான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளையும், அப்படியே ரப்பர் ஆட்டம் வளையும். பட் அந்த ஆஸ்திரேலியா கேரட் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சின்னதாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இன்னும் சில நேரம் மண்டை மண்டை பெருசு கொடுப்போம். இதோ உக்கும்பருப்பா மண்டை மண்டையாக இருக்கு. போதும். தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, பச்சை மிளகாய். பொடி செஞ்சு விட்டுறலாம். பொடி செஞ்சுட்டா ஒரு வேளை தொட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கறி லீவ்ஸ் ஏதாவது ஒன்று எடுங்க. ஏதோ ஒன்றரம் ஒன்றரை தரம் போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கிறது. அதுக்கு மேலே ரெண்டு தரம்கெல்லாம் கறி லீவ்ஸ் நாங்கள் வாங்க மாட்டோம். மேக்ஸிமம் ஒன்று ஒன்றரை, அவ்வளோதான். நாளை ஓடிடும். நீ எதாவது பொடி பண்ணுறேன்னு இல்லை, அது ஓடிடும், எடுத்துக்கோ. இப்போ நம்ம எனக்கு சோப்பு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. பியர்ஸில் வந்து ப்ளூ கலர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம் எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து ப்ளூ நல்லா அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளூ ரொம்ப ரேராக இருக்கு. இருக்கா? பிஎஸ்ஐ காணுமே, டவ் லக்ஸ் எல்லாம் இருக்கு. கிடைக்கலைங்க. ஏன் கிடைக்கல, என்ன ரீசன் சொன்னாங்க? கம்பெனி தான் சேஞ்ச் ஆகாத டிஸ்கண்டினியூ நினைக்கிறேன். ஊத்தி முடிக்கிட்டாங்க. அது வேற இதில் வரும், அப்படிலாம் வராமலாம் இருக்காது. அப்புறம் மெஹந்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லாயிருக்கும், நல்லா சவக்கும், சூப்பர். அல் சலாமா என்டர்பிரைசஸ், இது நல்லா சூப்பராக சவக்கும். ஆனால் இதே வந்து இது லுடுவில் தான் இருக்கும், வேறு வேறு கடையில் இதே கலரில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நேம் பார்த்திங்கன்னா வேறு இருக்கும், சல்சா பீல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வாங்கவே வாங்கிறாதீங்க, இதுதான் நல்லா சவக்கும். அதுவும் இங்கே உள்ள கோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கூட இப்போ சிங்கிளெல்லாம் கூட ரொம்ப இறுக்கிலாம் வைக்கிறது இல்லை போல், ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ரெண்டு கைக்கு போடலாம் தாராளமாக, அந்தளவுக்கு நல்லா இருக்க இருக்கமாக வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட் அல் சலாமா என்டர்பிரைசஸ் பிராண்டு. இதனாலே மெகந்தி ஃபஸ்ட்டு. ஓகே, அதான் நெக்ஸ்ட் வீக் வரும் சொல்லியிருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம். சரி, எமர்ஜென்சி ஏதாவது எடுத்துக்கலாம். ஆ, இப்போதைக்கு வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் சோப்பு இன்னும் வரும், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? ஆன்லைனில் இருக்கா? நூனில் இருக்கு. நூனில் வந்து நாலு பேக் வந்து 18 திரும்ப போட்டிருக்காங்க. ஐ திங்க் இதான் சீப்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்படா அதுலேயாவது இருக்கும். இது வந்து ஈஸி, இங்கே கிடச்சி ஈஸி. சரி ஓகே, சரி பார்த்துக்கலாம். இட்ஸ் அ பாய், இட்ஸ் அ கேர்ள்னு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எது இன்ஷா அல்லாஹ் வெயிட்டிங். ஆண்டோட தான் தெரியும், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சானிடைஸ். மேலே போயிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம், வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், விண்டோ ஷாப்பிங். ஓகே, ஆனால் எதுவும் வாங்கக்கூடாது சித்தி, உனக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வரப்போகுதுங்க, ஆனால் அதுக்கான ஒரு இதுவுமே தெரியல. இன்னைக்கு இருக்கும்ல, வர்ற ஃப்ரைடே இல்லை.
அப்படிதான் கொரோனா சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. நம்ம சும்மா பாத்துட்டு போலாம். ஹிஜாப் இதெல்லாம் வந்து இதுல அந்த ஹாஃப் டே பேக் வந்து போடுவாங்க தான. எனக்கு டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நிறைய வச்சிருக்காங்க, குமிச்சிருக்கு ஷால். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன அதுதான் இப்போதான் எங்கே பார்த்தாலும் போட்டுருக்காங்களே. அந்த பொம்மை போட்டிருக்கிறது தான் இது. இது எவ்வளோ இது பார்த்து நினச்சிக்குவேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக க்ளோ இது வந்துரு போல. அது என்னது எவ்வளோ அது மாஸ்க் ரேட் இல்ல ஹாஃப் பே பேக் தான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. பிள்ளையெல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு அந்த மாதிரி தான் இந்த ரெடிமேட் எல்லாம் தூக்கணும். நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம். குர்த்தி நிறைய வச்சிருக்காங்க. தம்பி இங்க வாடா. நம்ம செக்ஷன் கொண்டைக்கு வச்சுக்கிறது. இது எப்போதும் போடுவாங்கல்ல இந்த மாதிரி ஒரு இது, இந்த பட்டந்திரம் அப்புறம் இந்த ஃபேஷன் இதெல்லாம் போடுவாங்க. ஈட்டனில் இதெல்லாம் நான் பார்ப்பேன்தான், ஆனால் நான் யூஸ் பண்ணலாம் மாட்டேன். நான் அந்தளவுக்கு இதில் வந்து அடிக்டன்லாம் கிடையாது. ஆனால் பார்க்க எனக்கு பிடிக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து எப்போதும் வேடிக்கை பார்த்துட்டு போவேன். இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குல, நல்லா இருக்கு. எந்த ட்ரெஸ் நீ நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கு. ஜிக்கு ஜிக்கு ஜக்க 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 பனாரஸ் மாதிரி இருக்கு. ஹாஃப் பே பேக்ல போட்டிருக்காங்க. எவ்வளோ அது ரேட்டு? செம்ம கிராண்டா இருக்கு. சித்தி 150 நல்லா ஏதாவது கல்யாணம் அது இதுனா இந்த சேட்டுங்கெல்லாம் போட்டு நிற்பாங்கல்ல ரொம்ப கிராண்டாக இருக்கு. இதுலேயே நிறைய இந்த கலர் சூப்பராக இருக்கு இல்லை? ப்ளூ கலர். என் கல்யாண சாரி ப்ளூ. குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் அழகழகாக இருக்குது. குட்டி குட்டியா இதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும். அதுவும் மெயினாக கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய இருக்கும். அழகழகா குட்டி குட்டியாக இருக்கு, கியூட்டாக இருக்கு. இதெல்லாம் பசங்களுக்கு. சித்திக்கு இந்த மாதிரிலாம் நான் வந்து சின்ன பிள்ளையில நிறைய வாங்கியிருக்கேன். இன்னுமே இருக்கு ஆக்சுவலாக. Thank you.
நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு கம்ஃபர்ட்டபிளா வெளியில வர. அது மாதிரி சித்திக் நடக்க ஸ்டார்ட் பண்ணப்ப நாங்க வந்து அந்த டாட்லர் இது மாதிரி வாங்கி போட்டுறோம். இதோட சேர்த்து சாக் சாக் ஷூஸ் அந்த வரல. அந்த மாடல் அழகா இருக்கு குட்டி குட்டியா. முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கனா இதான் வச்சு விளையாடும், பசங்கன்னா என் கார் தான் அப்படின்ட்டு. இப்ப அப்படிலாம் கிடையாது, பசங்களும் எல்லாம் கிச்சன் செட்டு எல்லாம் வச்சு விளையாடுறது, பொம்பளை பிள்ளைங்களும் காரு அது இதுன்னு ஆரம்பிச்சு சமைக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துறது. யாரு அப்படியே நீங்க சமைப்பீங்க என்னமோ கேட்டிருந்தீங்க கொஞ்சம் பேரு, ஒரு ஒரு சிஸ் கேட்டிருந்தாங்க அண்ணன் சமைப்பாங்களா அப்படின்ட்டு. அண்ணன் வந்து என்னன்னா சட்னி செய்வாங்க, சேமியா சூப்பரா கிண்டுவாங்க. வெஜிடேரியன் கிண்டல் பண்ணல, உண்மைதான் சொல்றாங்க. உண்மையிலேதான் வெஜிடேரியன் இது கல்யாணத்துக்கு போனா ஒரு கப்பு வைப்பாங்கல்ல சேமியா, அந்த மாதிரி நல்லா செம்மையா கிண்டுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் தெரியாது. சோறு வைப்பாங்க, மற்றபடி ஆணம் கூட்டு இந்த பொரியல் நான்வெஜ் அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதான் மாஸ்க்லே பாருங்க, ஃபேஷன் மாஸ்க் டிசைன் டிசைனாக இருக்கு. இதெல்லாம் வந்து 3 layer கிளாத் வந்து 9 grams தான், வித் ஃபில்டர் ஃபேஷன் மாஸ்க் வந்து 14 grams தான். இல்லை கலர் கலராக இருக்கு. ஃபைனலி ஒரு லுக்கு விட்டுட்டு வந்தாச்சு, ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்கோம். சித்தி குட்டிக்கு அந்த எஸ்கலேட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதான், அதனால் பயந்து விட்டார். ஸ்டெப்ஸுக்கு வந்துடு ஸ்டெப்ஸுக்கு வந்துடுன்னு, பரவாயில்ல வாடா எனக்கும் எக்ஸசைஸ் தான் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸிலே வந்தாச்சு. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு சப்பாத்தி, அப்புறம் மொதல் நாள் வந்து காலையில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பட்டாணி செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து அந்த மாதிரி கிரேவி பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்குவேன், ஏன்னா நைட்டு நம்ம அவ்வளோக்கா ரொம்ப சாப்பிட மாட்டோம். ஸோ 2 chapati லைட்டாக அந்த ஒரு கிரேவி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ எனக்கு பட்டாணி கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப தான் ஈஸி தான், அப்படியே பட்டாணி சுண்டல்னு கூட சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இறக்க போகிற நேரத்தில் சுண்டி வர்றப்ப பெப்பர் போட்டு இறக்கிடுவேன். ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு செய்கிற மாதிரி. ஸோ இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். லுலூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை சுத்தமாக, ஆனால் வெளியில் வந்து இந்த மால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, லைக் வந்து சஹாரா சென்டர், அப்புறம் ஷார்ஜா சிட்டி சென்டர், இங்கெல்லாம் வந்துட்டு நல்ல க்ரௌடு இருக்குது. ஸோ இருக்கிற க்ரௌடு எல்லாமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா லுலூவில் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக அவங்க எப்போதும் போடுற ஆஃபர் மாதிரியே தான் போட்டிருக்காங்க. ஹாஃப் பே பேக் அப்படிங்கிறது அது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை, நம்ம அடிக்கடி லுலூவில் கிராஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஹாஃப் பே பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மால் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில், ஜோனா, ஹெச்என்டம், நிறைய ஸ்மார்ட் பேபி எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ஆஃபர் போட்டிருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ லுலுவை விட்டுட்டு இந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு ஷார்ஜா சிட்டி சென்டர் ரீசெண்டாக போயிட்டு விசிட் பண்ணோம், பட் எங்களை வந்து அங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் ஷேர் பண்ண முடியல. ஸோ நல்லாவே க்ரௌடாக இருந்தது, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, மேக்ஸ் எல்லாம் பயங்கர கூட்டம், நல்லாவும் இருக்கு கலெக்ஷன்ஸும். ஸோ நீங்களும் உங்களுக்கும் யாருக்காவது வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு மால் இல்லை காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு பாருங்க. அப்படி போனோம்னாலும் நம்ம ஒரே இடத்துல வந்துட்டு நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கும், நமக்கும் ஷாப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஷிர்வாத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பிராண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்பக்கர்னு சொல்லிட்டு இங்கே வருது இல்லையா, ஓகே அது ஒரு சேஞ்சுக்கு வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணேன். பட் நல்லாயிருக்கு, மாவு பிசைகிறதுக்கும் நல்லாவே சாஃப்டாக வந்துடுது. ஸோ சப்பாத்தியும் நல்லாயிருக்கு சாஃப்டாக, அல்பக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க வீட் ஃப்ளோர் தான் இப்போதைக்கு வாங்கிட்டுருக்கேன்.
ஸ்டார்டிங்கில் இங்கே வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2013 அந்த 14 அந்த டைமிங்லலாம் வந்துட்டு சுத்தமாக சமைக்கவே தெரியாது, எதுவுமே தெரியாது. சப்பாத்திலாம் அதெல்லாம் மாவு பிசைஞ்சு அதெல்லாம் உருட்டி எல்லாம் போடவே சுத்தமாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நம்ம வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டா அது நமக்கு வராமலே போயிடும். பட் அதையே கண்டினியூவாக பண்ண தான் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் கரெக்டாக பிசைறதுக்கு பாதம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அண்ட் பேசிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பூன் அளவு இந்த மெஷர்மெண்ட் அப்படி எனக்கு பழக்கம் கிடையாது. கையளவில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து யூஸ்வலாக பழக்கமாக இருக்கும். அண்ட் சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக வராது, அப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வரும் இல்லை இப்படி வரும். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் அப்படியே மிராக்கிளாக ரவுண்ட் ஷேப்பும் வந்துடும். ஸோ அப்படி இப்படி வச்சு மேனேஜ் பண்ணி தான் ஓட்டுறது. இந்த டைம் வந்து ஈதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மூடே இல்லை. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அதனால தான் வந்துட்டு சித்திக்கும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் அவரோட பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது தான். பட் இருந்தாலும் எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் யோசிப்பேன், எப்பயுமே வழக்கமாக எடுக்கிறோம் அதையே இந்த வருஷம் எடுக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்தது. ஸோ யாருக்குமே மைண்ட் செட்டே இல்லை. இதே நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெருநாளைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஊரில் கண்டிப்பாக அடுத்து தேவையெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சப்போஸ் இங்கே அந்த மாதிரி எதுவும் திடீர்னு எதுவும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுனா நம்ம உடனே போய் அப்போதைக்கு கடையில் வாங்கிட்டா போச்சு அப்படிங்கிற அளவு இப்போ மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சைல்டுஹுட்டாக இருந்தப்போ தான் பெருநாளைக்குன்னு எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சிடணும், அதை வர்ற கல்யாணத்துக்கு போட்டுக்கணும், வர்ற தேவைக்கு போட்டுக்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம சின்ன பிள்ளையில வாங்கி வைப்போம். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ தடிக்கு உளுந்தா கடை இருக்குது, தடிக்கு உளுந்தா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்தந்த டைமில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நானுமே வந்து இந்த ப்ரெக்னன்சியில் ரொம்ப வந்துட்டு ட்ரெஸ்ஸஸில் போடுறதுக்கு எனக்கும் அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. பட் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எங்கேயா வெளியில் ஜாப் போகிறோம் இல்லை வெளியில் இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்தால் எதுவும் மெட்டர்னிட்டி வியர் கூட வாங்கலாம். பட் இட்ஸ் ஓகே, வீட்டில் தானே இருக்கோம், சும்மா ஒரு 5 நிமிஷம் கட்டிட்டு தொழுதுட்டு இருக்க போகிறோம், அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோக்கா இந்த டைம் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து இன்ஷால்லா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ், சூப்பர்பான பட்டாணி குருமா, அதுதான் வந்து நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். பட்டாணி குருமா ஆர் சுண்டல் அதுதான் நான் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு வீசா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா, ப்ராசஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வீசா வந்து நவ டேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், அதோட நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நிறைய பேர் வந்துட்டு சூப்பர் சூப்பராக லைக்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே நிறைய லைக்ஸ் கொடுங்க. உங்கள் லைக்ஸ் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, பி பாசிட்டிவ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் அலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.